அன்பான ஷெஃப் ஜெகதீஷ் கருப்பை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று ஒரு மிகப்பெரிய சகாப்தம் மறைந்தது என்று எல்லா மொழிகளிலும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மறைந்து விட்டார் என்கிறார்கள். தயவு கூர்ந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன், அவர் மறையவில்லை, அவர் இப்பொழுது ஓய்வு பெறுகிறார் என்று கூறுங்கள். ஏன்னா அவர் எப்பவுமே மறைய மாட்டார். ஒரு பாடகராக, ஒரு இசை அமைப்பாளராக பல குரல்களில் பல நடிகர்களுக்கு பின் குரல் கொடுத்தவராக இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவரால் பிரபலமாகிய பல நடிகர்கள் இன்னும் நடிக்கும் பொழுது கண்டிப்பாக அவரை நினைவு கூர்வார்கள். எந்த ஒரு சினிமா, அதாவது சினிமா பற்றிய அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக அவருடைய ஒரு வார்த்தையாவது இல்லாது அவர் பாடிய பாடலாவது வராமல் இருக்காது. இன்று மட்டுமல்ல, இன்னும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் அவருடைய பாடல்கள், அவர் பாடிய பாடல்கள் கண்டிப்பாக ஒழித்து கொண்டு தான் இருக்கும். அதனால்தான் கூறுகிறேன், அவர் மறைந்து விட்டார் என்று கூறாதீர்கள். அவர் இப்பொழுது, அதாவது கடந்த 1966 முதல் 2019 வரை பார்த்தீர்கள் என்றால், முன்னணி பாடகராக, வெற்றி பாடகராக அவர் இருந்து வந்திருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. 50 ஆண்டு காலம் ஒருவர் வெற்றியை தன்னகத்தை வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை. இனி எவராலும் சாதிக்க முடியாத ஒரு சாதனை என்று தான் சொல்லலாம். என்னடா ஷெஃப் ஜெகதீஷ் கருப்பையா எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நானும் எஸ்பிபி அவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். நான் வட மாநிலங்களில் பணிபுரியும் பொழுது மற்றவர்களுடைய பேச இயலாது, தமிழ் பேச இயலாது. அந்த காலகட்டத்தில் நான் ஒருவருடைய பேச்சை மட்டும் கேட்பேன், ஒருவருடைய பாடலை மட்டும் கேட்பேன். அது யாருன்னா பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பாடல்கள் அனைத்தையும் கேட்பேன். எவ்வளவு அதாவது மனசில் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த இது இருந்தாலும் அவருடைய பாடல்கள் கேட்கும் பொழுது நான் வந்து சாந்தமாக்கிடுவேன். அதனால தான் அவரும் நானும் கூட சொல்கிறேன், அந்தளவுக்கு சுமார் 6 வருட காலங்கள் நான் வட மாநிலங்களில் பணிபுரியும் பொழுது அவருடைய அந்த பாடல்களை, இசைத்தட்டுகளை நான் வந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய தொலைபேசியிலையாக இருந்தாலும் சரி, மொபைல்லையாக இருந்தாலும் சரி, வேறு எதில் இருந்தாலும் அவருடைய பாடல்களை நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதனால் அவருடைய அந்த குரலில், அவருடைய அந்த பாடல்களில் ரொம்பவும் நான் என்ன சொல்கிறது, அவருடைய ஃபேன் அப்படின்னு சொல்கிறதோட அதுக்கு மேலே ரொம்ப ஒரு தெய்வீக குரலுக்கு அடிமையான ஒருவன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அவர் மீது நான் பற்று வச்சுருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவங்க அதாவது அவர் வந்து மற்ற பாடகர்களும் இனிமையாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவங்க வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதாவது மகாபாரதத்தில் வந்து பீஷ்மர், கங்கை மைந்தர் அவர் வந்து தன்னுடைய விருப்ப மறைவை பெற்றிருப்பார். அதுபோல தான் தானும் இனிமேலாவது இருக்கின்ற பாடகர்கள் அவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எஸ்பிபிஐ அவர்கள் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்றும் மறையவில்லை. இன்னொன்று சொல்லப்போனால், தமிழகத்தில் வந்து மூன்று எழுத்து கொண்டவர்கள் தான் இந்த தமிழகத்தை ஆண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தால் பெரியார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, கலைஞர். அந்த வகையில் வந்து அவங்க அரசியலில் தமிழகத்தை ஆண்டு இருக்கிறார்கள். இவர் பாடலால் வந்து திராவிடத்தையே ஆண்டு இருக்கிறார். எப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழகத்தை மட்டுமல்ல, திராவிட நாடாகிய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்,
தமிழ்நாடு இதை ஆண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். எந்த மொழியில் பார்த்தாலும் எஸ்பிபி. அது மட்டும் இல்லை, சின்ன வயசில் சின்ன வயசு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையும் சாதாரணமாக ஒரு நண்பனை அழைப்பது போல, என்னுடைய நண்பனை எப்படி அழைப்பனோ அதுபோல் வந்து ஒரு நண்பராக அவரை பார்க்கிறார்கள். அதனால்தான் ஈஸியாக எல்லாருமே அவரை வந்து எஸ்பிபி என்று கூறுகிறார்கள். அத்தகைய பெருமையுடையவர் ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறார், மறையவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழ் மொழி மட்டுமல்லாது, திராவிட மொழிகள் மட்டுமல்லாது, இந்திய மொழி ஹிந்தியிலும் அவர் பல பாடல்களை பாடியுள்ளார். அந்தந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து மிகப்பெரிய விருதுகளையும் அவர் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது இப்பொழுது மிகப்பெரிய ஒரு விருதை பெற்றிருக்கிறார். என்னவென்றால், கோடான கோடி மக்களுடைய, அதாவது இந்தியாவில் மட்டுமல்ல, அவர் இப்போ பார்த்தீர்கள் என்றால் இந்த கொரோனா என்ற கொடிய அசுரன் கையினால் மறைந்ததனால் அவர் உலகத்தில் உள்ள அனைத்து மனித இனமும் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரை கொன்றுவிட்டதே இந்த அரக்கன் என்கின்ற அந்த ஒரு இதுவும் அவர் பெற்றிருக்கிறார் என்று தான் சொல்லுவோம். எத்தனையோ தலைவர்கள் இறந்திருந்தாலும் இப்படி ஒரு பாடகர், ஒரு மிகப்பெரிய ஒரு இசையின் ஆளுமைத்தன்மையுடையவர் இறந்துவிட்டார் என்பது இந்தியாவை கடந்தும் பல மக்கள் வருத்தப்படுவார்கள். அதனால் கூறுகிறேன், அவர் மறைந்து விட்டார் என்று கூறாதீர்கள், அவர் ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அவர் பாடிய பாடல்களும் முதல் பாடலிலிருந்து அவருடைய ஆயிரம் நிலவேவா என்கின்ற அந்த அற்புதமான பாடல்கள், அதற்கு முன்பாக அவர் பாடியிருந்த இயற்கை என்னும் எழிலை கண்டேன் என்கின்ற பாடல் முதல்ல வந்திருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் இவர்களை முதலில் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று அந்த பாடலை வேகமாக வெளியிட்டிருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு வெற்றியும் பெற்றிருக்கிறது. இன்றும் ஆயிரம் நிலவே வா என்பது என்னை போன்ற இந்த காலகட்ட குழந்தைகள் கூட இன்றும் அதை விரும்பி கேட்கின்ற அளவுக்கு அவருடைய அந்த குரல் வளம் இருந்தது. நாங்கள் சமையலில் வந்து நான் வந்து ஷெஃப், இப்போ நான் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் சிக்கன் கறி, மட்டன் கறி, ஃபிஷ் கறி இல்லை கூட்டுக்கறி எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் என்ன எவ்வளோ மசாலா போட்டு பண்ணாலும் உப்புங்கிற அந்த இது போட்டால் தான் அந்த சமையலை வந்து சுவைக்கும். அந்த மாதிரி தான் திரை உலகில் பார்த்திங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், சிலம்பரசனாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், சூர்யா என்று அனைத்து, அது மட்டுமல்லாத கர்நாடகத்திலையும் சரி, ஹிந்தியில் ஷாருக் கான் இருந்தாலும் சல்மான் கானாக இருந்தாலும் அவர்களாம் நடித்திருக்கலாம். ஆனால் இந்த உப்பு என்கின்ற எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களுடைய அந்த குரல் வளம், அந்த அவர்களுடைய அந்த இசையின் மூலமாகத்தான் அந்த படங்களெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறது. இன்றைக்கு வந்து மிகப்பெரிய நடிகர்களாக இருக்கிறவர்கள் இவருடைய அந்த அவர்களுடைய பாணிக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய மாடுலேஷனுக்கு ஏற்ற பாடி அவர் பாடியிருப்பதால் தான் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற அனைத்து மிகப்பெரிய ஃபிலிம் ஸ்டார் அவர் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் உண்மை. அதனால் எஸ்பிபி ஐயா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய ஷெஃப் ஜெகதீஷ் கருப்பையா யூடியூப் சேனல் மூலமா நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.